காவேரியும் விஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருக்கமாகிறத நமக்கும் வந்து அப்படியே பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது. உண்மையிலே பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட, இன்னொரு பக்கம் யமுனாவோட வாழ்க்கையை காமிக்கிறதும் கங்காவுடைய குமரலை காமிக்கிறதும்னு சொல்லிட்டு ஒரு பலவிதமாக சகோதரிகளின் கதைங்கனால எல்லாத்தையும் காமிச்சு கதையை இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அக்கா சொன்னதெல்லாம் யோசி யோசிச்சு காவேரி வருத்தப்பட்டு இருக்கும் பொழுதே இவர் சரி பண்ணுறதுக்காக அந்த பக்கத்து வீட்டுக்கு, அந்த உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் பார்த்தா எல்லாம் வந்து சரியில்லை, அங்கே போகிற வேலை வச்சுக்காத, அங்கே போகாதுன்னு சொல்லலை ஆனால் போகிறத குறைச்சிக்கோ, கொஞ்ச நாளைக்கு இந்த யமுனா பிரச்சனை முடிய வரைக்கும் அப்படின்னா, அது எப்படிங்க போகாமல் இருந்தாலும் தப்பாக தான் நினைப்பாங்க, கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா பாருங்க வேணான்னு கையை கழுவிட்டு நினைப்பாங்க அப்படிங்க. உடனே சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல்லாம் கொடுத்து நீ சந்தோஷமாக இருக்கணும், உன்னை உங்கள் அம்மா அடித்ததே என்னால் பார்க்க முடியல, அவங்க அவமானப்படுத்துறது கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ சோகமாக இருந்தால் அந்த வீடே சோகமாகிடுது எனக்கு அப்படின்லாம் வசனங்கள்லாம் விட உடனே அவங்க ஒரே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க, சே என்ன ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ காவேரி அப்புறமா என்ன நினைக்கிறா, இப்போ என்ன நினைக்கிறான்னு சொல்லு அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு எனக்கு, நீங்கள் பேசுறது பண்ணுறது எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு கொடுக்குற ஆறுதல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டு அதுலேயும் வந்து சந்தோஷமாயிடுறாரு. ஆமாம் நிஜமாக தான், எங்கள் அப்பா தான் இந்தளவுக்கு பாசமாக இருப்பார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் அடுத்த கட்ட முடிவுகள் என்ன அப்படின்னா, சரி என்ன சொல்லுவோம் உங்கள் அப்பா கிட்ட அப்படின்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா திட்டினா திட்டிட்டு போகிறாங்க பரவாயில்லங்க, திட்டினாலும் நான் நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கையை கோத்து கட்டிலாம் வேறு பிடிச்சிட்டாங்க வேறு, டக்குன்னு இவங்களே வந்து இப்போ மாற்றி மாற்றி கட்டி பிடிப்புகள்லாம் ஆனதுக்கு பிறகு இதை தாத்தா பார்த்துறாரு. பார்த்துட்டு விலகி போக பார்க்க, எங்கே தாத்தா போகிறீங்க அப்படின்னா, இல்லை எவ்வளோ நாள் தான் பேசிட்டே இருப்பீங்க, நானும் ஜாடமாடையாக சொல்லி பார்த்தேன், ஒரு குழந்தைய பேத்து கொடுங்களேன் அப்படின்னு வெக்கப்பட்டு காவேரி ஓடிடுறாங்க. இன்னும் வெக்கப்படுறா, பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போயே சொல்லிடலாம் போலேங்கிறாரு இவர். சொல்லிட்டா பரவாயில்ல, அதுக்குள்ளார வெண்ணிலாவெல்லாம் கூட்டு வந்துடுவாங்க போல. ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியோ யமுனாவுக்கு பிரியாணியை வாங்கி கொடுத்து, சிக்கன் லாலிபாப்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு அவங்கள வந்து இப்போ இது என்ன நல்ல மனுஷன் அவெல்லாம் இதை கூட கேட்கல அப்படின்னா, இல்லை நல்ல மனுஷன்தான் இருந்தாலும் அவருக்கு இதை கேட்கணும்னு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறாங்க அவங்க. சரி ஓகே அது ஓகே, ஆனால் அவங்க அம்மா எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு மனுஷியாணி அது அப்படின்னு அவங்க அம்மாவை வேற திட்டி முடிக்க, இது எல்லாத்தையும் கேட்டு பாவமாக வந்து யமுனா உட்காந்துருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக யமுனா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அக்கா என் மாமியாரை கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனால் இவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரே என்கிட்ட வந்து பாசமாக சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு நினச்சேன், அவர் கேட்கவே இல்லை. ஏன் நான் அதை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு காரணம் இருக்குது, என் மாமியார் ஒரு வார்த்தை காவேரி அக்காவை சொன்னோன்னே அவருக்கு சுருன்னு கோவம் வருது, இன்னும் அவர் மறக்கவே இல்லை அவளை, அதே சமயத்தில் அவர் ஃபோட்டோலாம் வேறு வச்சிருக்காரு, அதை எடுத்து நான் கிழிச்சு போட்டது சண்டை வருது, அப்போ அந்தளவுக்கு அன்பை வச்சிருக்காருங்கும் போது அதை மாற்றி என் பக்கம் கொண்டு வரணுன்னா காவேரி அக்கா கொஞ்ச நாள் எங்கள் முன்னாடியே வரக்கூடாது, அவள்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாள், அவள் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனால் தேவையில்லாமல் வந்து அவள் வரதுனால என் கணவர் மாறிடுறாருங்கிறத அவள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு, சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க கங்கா. அம்மா கிட்ட நான் சாப்பிடலன்னு சொல்லாதன்னு சொன்னோன்னே சரின்ட்டாங்க. இதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்தால் வீட்டில் வந்து இப்போ ஏதோ நிவினுக்கு குமரன்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, இவங்க வந்ததுக்கப்புறமா அம்மாட்ட சொல்லிட்டு போங்கிறாங்க. நேராக அவங்க அம்மாட்ட சொல்ல போனால் என்ன கேட்டால் வந்தீங்க அப்படின்ட்டு, இவளெல்லாம் அடித்து வெளுத்து வீட்டை விட்டு துரத்திருக்கணும் அது வரைக்கும் நான் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாமியார் கொடுமையை வச்சு ரொம்ப காலத்துக்கு இழுத்து போவாங்க போல், பார்க்குறதுக்கு சலிப்பாக இருக்குங்கிறது வேறு விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் இதில் வந்து யமுனா மேலே பாவம் வேறு நமக்கு வரமாட்டேங்கிறது அது இன்னொரு விஷயம். ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது கங்கா கிளம்பும்போது கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு வந்து யா பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் தாலி கட்டிடக்கூடாது, கட்டிட்டிங்கன்னா ஒழுங்காக வச்சு வாழணும், பட்னி போடக்கூடாதுன்னு சூப்பராக சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.